வணக்கம். 1985 நான் சத்திரம் ஊழியராக இருந்த காலகட்டத்தில் தான் தீக்கதிரி எனக்கு அறிமுகமானது. சத்திரம் ஊழியர்களை சங்கமாக்குவதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, வழிகாட்டுதலை கொடுத்து, உலக அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், சமூக நிகழ்வுகளை எனக்கு தினசரி எடுக்கக்கூடியதுல தீக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கத்திற்கு வந்து அந்த இளம் வயதில் கூட நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், நிகழ்வுகள், சம்பவங்கள், இது வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் பெண்களை மரியாதையான ஒரு ஆண் பெண் சமத்துவ உணர்வோடு சித்தரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படிங்கிற அந்த வேறுபாட்டையும் எனக்கு தீக்கதிரி வாசித்த பிற்பாடுதான் அறிந்து கொள்ள முடிந்தது. அதே மாதிரி மற்ற பத்திரிகைகளில் பெண் நடத்தை சரியில்லாதவள் அல்லது அவங்க வந்து பெண்ணினுடைய அழகி தற்கொலை இது மாதிரியான செய்திகளை எல்லாம் போடுவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் தீக்கதிரில் அப்படியான வார்த்தைகள் எதுவுமே இடம்பெறாதது மட்டுமல்ல, அந்த பெண் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் யார் என்பதையெல்லாம் அது ஒரு புலனாய்வு பத்திரிகையை போல அந்த தீக்கிரு நாளேடு என்பது அந்த காலகட்டத்தில் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது. 3 முறை 2001-2015 இறுதி வரை தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். அப்படியான காலகட்டத்தில் எனக்கு அரசியல் சமூக நிகழ்வுகளை எடுத்துச் சொல்றது தீக்கிரு நாளேடு தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இப்போது நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே சத்திரம் ஊழியரிலிருந்து இப்போது வரை எனக்கு உடன் இருந்து எனக்கு வழிகாட்டுவதெல்லாம் தீக்கது நாளேடு தான். ஒரு 2-3 நாட்கள் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட வந்து தீக்கதிரை அடுத்து எடுத்து வைத்து அதை வாசித்த பிற்பாடுதான் ஒரு புதிய வெளிச்சம் கிடைப்பது போன்ற ஒரு தன்னம்பிக்கை மனதில் வந்து சேரும், அப்படியான உணர்வை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே என்னுடைய இந்த பொது வாழ்க்கை அரசியல் பயணத்தில் தீக்கிரு நாளேடு என்பது என்னுடைய ஆசிரியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது. உண்மையின் பேர்வழி என்பது விளம்பரத்திற்கான ஒரு வார்த்தை அல்ல, உண்மையான பேர்வழி தீக்கிரு தான் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து நான் கூறுகிறேன். 1 முதல் 10 வரை தீக்கிரு சந்தா சேர்ப்பு இயக்கத்தை தோழர்கள் அனைவரும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தீக்கதிரை வாங்கி வாசிப்பதிலும் அவருடைய சந்தாதாரராக உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடும் தோழர்களோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.